கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் மார்ச் 7. விசுவாசத்தினால் எரிகோ பட்டணத்தின் மதில்கள் விழுந்தது. எபிரேயர் 11:30. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13. விசுவாசமே பிரதானமானது. நாம் யோர்தானை கடந்திருக்கலாம், நாம் நீதிமான்காக்கப்பட்டிருக்கலாம், மெய்யான பஸ்காவாகிய ராபோஜனங்களிலும் பங்கு பெற்றிருக்கலாம். நாம் கத்திரத்திலிருந்து எரிகோவின் மீது அடையப்போகும் வெற்றி குறித்து வாக்குத்தத்தங்கள் பெற்றிருக்கலாம். ஆனாலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பயிற்சி செய்யாமல் எரிகோவை விழச் செய்ய முடியாது. நிழலில் விசுவாசம் அந்த பட்டணத்தின் பலமான சுவர்களை வீழ்த்தக்கூடுமானால் நிஜத்தில் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு உயர்ந்ததாயிருக்க வேண்டும்! நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். எவ்வளவாய் நாம் கத்திரத்தில் நம்பிக்கையும் விசுவாசமாய் இருந்து அவருக்கு பிரியமானதை செய்கிறோமோ அவ்வளவாய் நாம் ஜெயிக்கிற வெற்றி வீரர்களாய் உலகை மட்டுமல்ல எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதே ஆமென்.